Sonia, bagini konna. Kuare pare. Mani se. Ghee to hai hamare paas. Thank you. Sattu to hai. Acha. Okay. Kano. Thai body dost. Amar body Kolkata. এখন সময় বিকাল 5টা তোমার বাড়ি কোথায় এলে লোক না একদম জঘন্য ছি 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 ও কি বলার মতো লোক বল আচ্ছা আচ্ছা খুব ভালো আরে আরে উল্টা উল্টা বিদ্যা আমাকে খাইতে দেবো না তুই ভিতরে ঢুকে গলাও গা ঠিক তো বমি টিং তোমার শরীরে করবো তাই তাই যদি ঠিক করতে পারে ஓகே வெறும் தேவையான உப்பு தேவையான அளவு பெப்பர் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரைஸில் அங்கங்க இந்த எக் வந்து கிடைக்கும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது இப்போ வந்து அது ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதை வந்து நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதே பாத்திரத்தில் நம்ம வந்து ரைஸ் கார்லிக் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி அதை எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக குக்கிங் ஆயில் இருக்கிறதுலையே அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ கீ வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் கீ வந்து ஆட் பண்ணேன் அதே மாதிரி ஆலிவ் ஆயில்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கார்லிக் ரைஸ்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இடித்து வச்சுருக்க இஞ்சியும் பூண்டும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அது இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் லைட்டாக போனால் தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக்கிடாதீங்க எல்லாம் பேர்ன் ஆகிடும் நான் வந்து கேப்சிகம் அரிஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த கேப்சிகம் குடமிளகாய் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள் குடமிளகாய் போட்டோடனே நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியனும் ரொம்ப அதிக நேரம் வதக்க வேணாம் லைட்டாக கிரன்ச்சியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக வதங்கி தண்ணி விட்டுருச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து கார்லிக் ரைஸ் டேஸ்ட் அந்த நல்லா இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கிரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக ஒரு 5 to 10 minutes சும்மா நீங்கள் இது மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேட்டில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சோயா சாஸு
இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸ் இந்த எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வேணால் சால்ட் வந்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டு அப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து நார்மல் ரைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதோட ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.